பாத்தீங்களா சூப்பரா இருக்கா பாப்பாவுக்கு பாவாடை செட் எடுக்க வந்திருக்கீங்க எப்படி இருக்கு திருப்தியா இருக்கா வந்ததுக்கு சந்தோஷமா இருக்கா வீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்று பரோலில் உள்ள பேரறிவாளன் காவல்துறையினர் பாதுகாப்புடன் தர்மபுரிக்கு சிகிச்சைக்காக வருகை. ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் சிறை கைதியாக உள்ள பேரறிவாளன் பரோலில் வந்து தனது சொந்த ஊரான ஜோலார்பேட்டையில் இருந்து வருகின்றார். தொடர்ந்து பேரறிவாளன் நீரிழிவு மற்றும் சிறுநீரக நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் பேரறிவாளன் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பேரறிவாளனுக்கு 30 நாட்கள் சாதாரண விடுப்பு அளித்து உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து பேரறிவாளனுக்கு தமிழக அரசு பரோலை நீட்டித்து வருகின்றது. மேலும் பரோலில் விடுவிக்கப்பட்ட பேரறிவாளன் தொடர்ந்து கிருஷ்ணகிரி, வேலூர், விழுப்புரம் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதனையடுத்து நீரிழிவு நோய் மற்றும் சிறுநீரக பாதிப்புக்கு ஸ்கேன் எடுப்பதற்காக தருமபுரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வந்திருந்தார். ஜோலார்பேட்டையிலிருந்து திருப்பத்தூர் டிஎஸ்பி வெங்கடகிருஷ்ணன் தலைமையில் ஒரு உதவி காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 10 காவல்துறையினர் பாதுகாப்புடன் தருமபுரியில் உள்ள தருமபுரி திமுக எம்பி டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் ஸ்கேன் சென்டருக்கு அழைத்து வரப்பட்டார். அப்போது பேரறிவாளனுடன் அவரது தாயார் அற்புதம்மாள் வந்திருந்தார். தொடர்ந்து பலத்த காவலர்கள் பாதுகாப்புடன் மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறுநீரகம் தொடர்பாக அருகில் உள்ள மற்றொரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தொடர்ந்து 2 மணி அளவில் பரிசோதனைகள் முடிந்து மீண்டும் சொந்த ஊருக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இதே மருத்துவமனைக்கு பேரறிவாளன் வந்து உடல் பரிசோதனை செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து பேரறிவாளன் சிகிச்சைக்காக வந்ததால் தருமபுரி நகரப்பகுதியில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.